ரைட், கதை நாயகன் சார், இன்னைக்கு கதாநாயகன். இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம், நம்ம காங்கிரஸ் அலுவலகத்தில் பார்த்தோம், பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்தல் வெற்றியை போல இதை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டெல்லியில் அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி 2 வருஷ சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு அப்படின்னா நாம புரிஞ்சுக்கக்கூடிய இமீடியட் விஷயம், அவர் நாடாளுமன்றத்துக்கு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட நீதி வென்றது அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். நீங்கள் இந்த முதற்கட்ட பார்வை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கான கொண்டாட்டமாக நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயகத்துக்கான கொண்டாட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒவ்வொருவர் மேலேயும் வழக்கு தொடர்ந்து எம்பிக்களை பதவி நீக்க செய்யலாம் என்று ஒரு ஆரம்பித்தால் எதிர்கட்சிகளே இல்லாத நிலையை உருவாக்கல நிலைமை வந்துடும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அது வேணா இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த வழக்கு நடத்தப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு போய் பார்த்தோம்னா இந்த என்னென்னலாம் நாங்கள் இந்த விவாதத்தில் வந்து முன்னாடி சொன்னோமோ இதே மாதிரி விவாதத்தில் உங்களோடையே பேசியிருக்கேன். என்ன விவாதங்களில் சாதாரண ஒரு சாமானியனாக கட்சிக்காரனாக இல்லைன்னா கூட ஒரு சாமானியனுக்கு எழுந்த கேள்விகளெல்லாம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. நீங்கள் எதற்காக 2 வருடம் தண்டனை என்ற கேள்வி முதல்ல எழுந்த கேள்வி, எதற்காக 2 வருட தண்டனை என்று. அதே மாதிரி குஜராத் நீதிமன்றங்களை பற்றிய ஒரு சந்தேகத்தோடு எழுப்பியது நாங்கள் எழுப்பலை. தீர்ப்பையோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ ஒரு சாமானியன் கேள்வி எழுப்ப முடியாது, அதற்கு அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. ஆனால் உச்ச நீதிமன்றமே அதனை தெரிவிச்சிருக்கு இன்னைக்கு. அந்த பக்கம் ராகுலுக்கும் சொல்லியிருக்குல்ல, நீங்களும் அது எல்லாரும் அது சொல்றது தான், அது வந்து கவனமாக எல்லாரும் பேச வேண்டும் என்பது வந்து ஜென்ரலாக உள்ள ஒப்பீனியன் தான், எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அது. எல்லோருக்குமே சீர்தூக்கி பார்க்கும்போது இது மேல இருக்கு, இதுதான் கீழே. நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கெல்லாம் நீங்க வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிங்க, அவதூறு வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாக்க அடுத்த நீங்க இந்தியாவில் அந்த வழக்கு மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். மத்திய அரசு சொல்றீங்களா, மாநில அரசு யாராக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற மாநில அரசு பல அவதூறு வழக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இல்ல, யாராக இருந்தாலும் சரி, நீங்க அவதூறு வழக்குகளை நீங்கள் தொடர ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் மறுத்து அவதூறு வழக்குகள்னு தொடுக்க ஆரம்பிச்சோம்னா, அதுவும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறத ஒரு தலைவர்கள் பேசுறதை எடுத்து நீங்க அவதூறு வழக்குன்னு தொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியாவில் அந்த வழக்கு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். நீங்க அது மட்டும்தான் இந்தியாவில் வழக்காக நடந்து கொண்டிருக்கும். அது மாதிரி தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேடை பேச்சை பற்றி கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் முதல் கூட்டத்தில் பேசினதை அடுத்த கூட்டத்தில் ஞாபகம் வைத்திருப்பார்களா என்றே கூட தெரியல அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டங்களில் பேசிக்கொள்ளும்போது சில ஃப்ளோவில் சில விஷயங்களை பேசுவது உண்டு. அதை வந்து அதற்கு எல்லாவற்றுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. உண்மையிலேயே உள்நோக்கத்தோடு பேசியிருந்தால் அதை அவதூறாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொன்னது என்ன, மோடி என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு அவர்கள் எல்லாம் இந்த மோடி பெயரில் இருக்கிறார்கள் என்று சொன்னோன்னா, நீங்கள் எங்கே நடக்கிறது, எங்கே குற்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டே, ஏன்னா இது குற்றவியல் வழக்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவதூறு வழக்கே குற்றவியல் வழக்கில் எடுத்துகிட்டு போக முடியுமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க். ரைட்டு. ரெண்டாவது, நீங்கள் கர்நாடகாவில் நடந்த ஒரு பேச்சுக்கு குஜராத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் நீதி வழங்கப்பட்டிருக்கு. பட் இந்த விஷயத்தில் என்னன்னா, அவங்க அப்சர்வேஷனும் நான் ஐ அக்செப்ட் வாட் தே சே. இது எப்படி 2 வருஷம், இது வந்து எந்த பேசிஸில் கொடுத்தீங்கன்னு நோட்டீஸ்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு குஜராத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. பட் நம்ம அப்படியே திரும்பி பார்க்கும்போது இது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்ற ஒரு விஷயத்தை தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ராகுல சொல்கிறாங்க. இப்போது ரஃபேலில் வந்து இதே காங்கிரஸ் அப்போது தலைவர் வந்து ராகுல் போகும்பொழுது குட்டுவாங்கினார், அப்போ வந்து இதை பற்றியே நீங்கள் சொல்லக்கூடாது தவறுன்னு சொல்லிச்சு, இதே கோர்ட்டு தான் அப்போ சொல்லிச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்பொழுது நமக்கு கன்வீனியன்ட்டாக வரும்போது நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், அதை தாண்டி வந்துட்டோன்ற கேள்வியும் இருக்குல்ல. இல்லை, தவறு அவர் செய்தார் என்று அது அந்த ரஃபேல் வழக்கில் மட்டும் என்னென்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது என்று குறிப்பாக அவர் சொன்னது தான் அவர் தவறுன்னு சொன்னிச்சு கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டதுன்னு நீங்கள் கோட் பண்ணிக்க கூடாதுன்றப்ப தான் அவர் தவறுன்னு மன்னிப்பு கேட்டார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லவில்லை. நீங்கள் இதையே வைத்துக்கொண்டு ஹேபிச்சுவல் அஃபண்டர்னா, இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து அவர்கள் கட்சியில் உள்ள எல்லோருமே ஹேபிச்சுவல் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே எதிர்கட்சிகள் இல்லை, அவர்கள் எல்லோருமே நரேந்திர மோடி மர்ச்சன்ட் ஆஃப் டெத்னு சொல்லப்பட்டது. நீங்கள் அதே நரேந்திர மோடி பேசுகிறார், நேரு என்று ஏன் பெயர் வைக்கவில்லை, நீங்கள் காந்தின்னு ஏன் பெயர் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறார். அப்படின்னா நேரு என்ற பெயர் வைத்தவங்க தமிழ் இந்தியாவில் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, எல்லோரும் நேரு என்ற பெயரை இவர் அவமதித்து விட்டார்னு கேஸ் போட முடியுமா? இப்போ இந்தியா என்று கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறது, அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப இது வந்து கிழக்கிந்திய கம்பெனிலையும் இந்தியான்னு பேர் இருக்குது, முஜாஹிதீன் இந்தியா முஜாஹிதீன்ற பயங்கரவாத அமைப்பு பேர்லேயும் இந்தியா இருக்குதுன்னு சொன்னால் இவர் இந்தியாவையே அவமதித்து விட்டார் அப்படின்னு மோடி மேலே கேஸ் போட முடியுமா? இது மாதிரி பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பேசும் பொழுது எதையாவது ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது அதை உடனே ஒரு சமுதாயத்தை மீது
நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் இந்த வழக்குக்கு இது முடிவே இருக்காது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கும். நீங்கள் குஜராத் நீதிமன்றங்கள் இப்போ இன்னொன்று இதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, குஜராத்தில் நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, அங்கு எப்படி அந்த நீதி வழங்கப்பட்டிருக்கின்றது, அந்த அரசாங்கம் எப்படி வழக்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது, ஒரு மக்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. எங்கிருந்தாலும் நீதி தாமதமாக கிடைத்தால் கூட அந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு சாதகமாக வரும்பொழுது நம்ம அதை வந்து நீதி வென்றதுன்னு சொல்கிறோம். அதே இது ரெண்டு வருஷத்தை வந்து குஜராத் ஹைகோர்ட் சொன்ன போது நீங்கள் அதே தான் இப்போ சமீபத்தை இதில் சொன்ன மாதிரி நீதி அது எப்படி கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள்ன்ற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து இவிஎம் கதை மாதிரி தான் இருக்குது. ஜெயிச்சா பிரச்சனை இல்லை, தோத்துட்டா இவிஎம் பெட்டியா அது ஏதோ பிரச்சனை இல்லை. இவிஎம் இதில் எப்பொழுதுமே எங்களுக்கு சந்தேகம் இருப்பது இன்னும் தான் இருக்குது. கர்நாடகா வெற்றிக்கு அப்புறமும் இருக்குது. ஏன்னா கர்நாடகாவிலும் அவர்கள் வெற்றியும் இதை தாண்டி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் இவிஎம் முறைகேடு என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது அப்படியே தான் இருக்கு. ரைட். நீங்கள் பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட இவிஎம் மாற்றிட்டாங்கன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அது ஆனாலும் அதை மீறி வெற்றி என்பது மக்கள் நினைத்து விட்டால் வெற்றி என்பது எல்லோருக்கும் அதாவது வசமாகிவிடும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காங்கிரஸ் இன்றைக்கு ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பானது இடைக்கால நிவாரணம்னு பார்க்கணுமா இல்லை இது காங்கிரஸ் எப்படி பார்க்குது? இதை வந்து முதல்ல அவங்க எப்படி எவ்வளவு அவசர அவசரமாக இந்த தீர்ப்பு வந்தது, அதன் பிறகு எவ்வளவு அவசரமாக வீட்டை காலி செய்ய சொன்னார்கள், வயநாடு தொகுதியில் அந்த எம்பி காலியானதாக உடனே அறிவித்தார்கள். 24 மணி நேரத்திலேயே எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு தொலைபேசி முதற்கொண்டு அந்த எம்பிக்கான தொலைபேசி முதற்கொண்டு அந்த அலுவலகம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் காலி செய்தார்கள். ஆனால் அதே விரைவாக இந்த 24 மணி நேரத்தில் இவர்கள் நடவடிக்கை எடுத்து அவரை எம்பியாக்க தொடருவார்களா? ஏனென்றால் அது குஜராத் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்குக்கே அவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க. இது உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. சார், தவறு செஞ்சால் நிச்சயமாக இது வந்து ஒரு சமூகத்தை சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் ஜனநாயகம் இப்படி மோசமாயிருச்சு இதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஆண்ட 60 வருடங்களுக்கு மேலே ஆண்டதே காங்கிரஸ் தான். அப்போ இந்த நிலைக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஒரு அரசியலில் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்ற நிலை வந்ததுக்கும் காங்கிரஸும் ஒரு காரணம்ன்ற இடத்து தான் அவர் வர்றாரு. இல்லைங்க, நீங்கள் எதை வேணாலும் பேசிட்டு போகலான்றது கிடையாது. ஜனநாயகத்தில் கிரிட்டிசிசம் அதாவது விமர்சனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும். விமர்சனங்களை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தலைவர்களுக்கு இருக்கணும். அவர் அக்னி சார் கூட சொன்னார், பேசாத தலைவர்கள் சாதிப்பார்கள், பேசும் தலைவர்கள் அனுபவிப்பார்கள்னு சொல்கிறது வந்து பேச்சுரிமையே இல்லாத ஒரு நாட்டுக்கு மீண்டும் ஒரு செல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது. அப்படி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பேச்சுரிமை எழுத்துரிமைன்றது எல்லோருக்கும். அப்புறம் என்ன பேசாத தலைவர்கள் சாதிப்பார்கள்? மோடி அவர்கள் தான். சார் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பலாம் அப்படியே நான் பேசினதை அப்படியே மாற்றி இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா நாடும் மக்களும் அங்கீகரிப்பாங்க. ஒரு வார்த்தையை நான் சேர்றேன், திருடர்கள் எப்படின்னு சொல்றீங்களே, அப்ப இந்த நாட்டை 75 வருஷமா நீங்க முன்னேற்ற பாதையில கொண்டு போகாம இருந்தீங்களே, அதற்கு நீங்கள் பொறுப்பே இருப்பீங்க. மோடி என்ற பெயர் உள்ளவர்கள் ரெண்டு பேரும், லலித் மோடி இன்னொருத்தர் போன ரெண்டு மோடியுமே திருடர்கள் தான். அதை சொல்றாரு அவர், அதை சொல்கிற குறிப்பிட்டு சொல்கிறப்ப ஸ்லோவில் சொல்கிறாரு. அதற்காக ஒரு வழக்கு என்று சொன்னால் அப்படி ஒன்று ஒன்றுக்கும் ரிவர்ஸில் நம்ம இன்ஜினியரிங் பண்ணிட்டு போக முடியாது. ஒன்று ரெண்டாவது எழுத்துரிமை பேச்சுரிமை அப்படின்றது சொல்கிறப்ப மோடி அவர்கள் பேசாமலேயே சாதிக்கிறார்ன்றத கருத்தையும் நான் சொன்னார்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அவர் ஏன்னா பேசாத தலைவர் இருக்கிறாரு, பேசிய தலைவர் வந்து தண்டனை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றும் தலைமை கழக பேச்சாளர் இல்லை. யாராக 200 ஆண்டுகாலம் இருக்கிற கட்சியின் மாபெரும் தலைவர் அது என்னன்னா உங்களுக்கு அவர் ஜனநாயக நாட்டில் ஒரு பேச்சுரிமை என்பது மறுக்கப்படக்கூடாது, எழுத்துரிமை என்பது மறுக்கப்படக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. எவ்வளவோ காந்தி அவர்களையே இன்று வரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா என்னங்க? இன்றைக்கு மகாத்மா காந்தி அடிகளை கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, யாராவது அதுக்கு டெய்லி வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கு இதே பாஜக ஆளும் பாஜக கோட்ஸேயை கொண்டாடுகிறது, மகாத்மா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனால் என்ன, இங்கே கொண்டாட இங்கே வந்து அவர்களை எதிர்த்து காந்தியை எதிர்த்து பேசுபவர்கள் வந்து அங்கே போய் வெளிநாட்டில் காந்தி சிலையை திறந்து கும்பிடுவதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் நீங்கள் வழக்கு போடுவது என்று ஆரம்பித்தால் அதற்கு முடிவில்லை என்பது தான் நான் இங்கே சொல்ல. அதே நேரத்தில் ராகுல் காந்தி பேசி எல்லாத்துக்கும் வந்து வழக்கானு பார்த்தா இப்போ குற்றச்சாட்டு வந்து ரஞ்சித் போன முறை கூட இதே அரங்கத்தில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற இடங்களில் பயணிக்கும் போது ராகுல் காந்தி பேசக்கூடிய வார்த்தைகள் குறிப்பாக இந்தியாவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு பேசும்பொழுது அது வேறு ஒரு பிம்பத்தை அங்கே காட்டுகிறார்ன்ற குற்றச்சாட்டே அவங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் கேஸ் போடலையே. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பிரதமராக போயே எவ்வளவு பேசினார். நீங்கள் இந்தியாவை பற்றி இந்தியாவில் பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன்னு பேசினவர் தான் அந்த பிரதமர். அப்போனா இந்தியாவில் பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன், அதாவது 2014 அப்புறம் தான் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவர்கள்லாம் வெட்கப்பட்டார்கள்னு சொன்னார்.
அப்படின்னா வாஜ்பாய் ஆட்சியில் பிறந்தவர்களும் வெட்கப்பட்டவர்கள் தான், நேரு ஆட்சியில் பிறந்தவர்களும் வெட்கப்பட்டவர்கள் தானா? அப்படி என்றால் இந்தியா முழுவதும் இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லோரையும் அவர் விமர்சனம் பண்ணார்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்க முடியும்? அதற்கு முன்பு பிறந்தவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டார்கள், இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னாரே. ரைட். நான் அதே மாதிரி எவ்வளவு ரவீந்திரன் சார் சொன்ன விஷயத்துலேருந்து தான் வரேன். அதாவது இது வந்து பாஜக என்கிற ஒரு கட்சி ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது என்று அந்த ஒரு கூட்டமைப்புக்கு கிடைச்ச ஒரு பலம், நாங்கள் அது தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதையே காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஸ்பேஸ் வே ஃபார் ராகுல் காந்தி டு லீடு ஐஎன்டிஏ அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம அவர் இனி அவர் முன்னெடுத்து போவார் அப்படின்னு அந்த ஒரு அன்சர்டனிட்டி போச்சு. நீங்கள் இந்த பதவிக்குள்ளே அடக்க பார்க்குறீங்க. அவர் திரு ராகுல் காந்தி அவர்களை அவர் நினைத்திருந்தால் பதவி வேண்டும் என்று நினைச்சிருந்தாக்க, இந்த இரண்டு முறை ஆட்சி வந்தப்பவும் ஏதாவது ஒரு பதவி, முதல் முறை அமைச்சர் பதவியை கேட்டார்கள், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அடுத்த முறை பிரதமர் பதவியே ஏற்றுக்கொள்ள சொல்லி இப்போ மன்மோகன் சிங் சொன்னார், அப்போ கூட வேண்டான்னு சொன்னார். அதற்கு பிறகு கட்சித் தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுறப்ப கூட சும்மா இது ஒரு நாடகம் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்போ இதே விவாதங்கள்லேயே நான் பார்த்துருக்கேன், நானும் பங்கேற்றிருக்கேன், இது ஒரு நாடகம், மறுபடியும் ஏற்றுக்கொண்டு விடுவார்னு சொன்னாங்க. அப்புறம் திரு கார்கே அவர்கள் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, பின்னாடி இருந்து இயக்குவார் அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் அதை பற்றி எதையுமே, அவர் இன்றைக்கு போட்டிருக்கிற ட்விட்டர் ரெண்டு லைனாக இருந்தால் கூட, நான் எதை பற்றியும் கவலைப்படலை, என் கடமையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி. அங்கே தான் ஒரு கேள்வி வருது, காங்கிரஸை பொறுத்த மட்டும் வெற்றி பெற்றால் அதற்கான வெற்றிக்கான முழு கிரெடிட்டும் ராகுலிடம் கொடுக்கிறார்கள், ஆனால் தோல்வி அடைந்தால் அந்த லோக்கல் யூனிட்டு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் சரியாக செய்யலைன்னும் பொழுது ராகுலை தொடர்ந்து அவங்க ஒரு டிஃபேக்டோ சீஃபாக தான் பார்க்குறாங்க கட்சியில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது நேரு குடும்பம் என்பது எங்களுக்கான ஒரு தலைமைக்கான ஒரு அங்கீகாரமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அது எங்களுடைய உரிமை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நேரு குடும்பம் என்பது எங்களுடைய தலைமைக்கான ஒரு பொறுப்பாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்கள் தலைவர்களாக டிஃபேக்டோ தலைவராக நீங்கள் நினச்சா கூட அதுவும் நாங்கள் அதை மறுக்க தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திரு கார்கே அவர்கள் இன்னைக்கு தலைவராக வந்திருந்தாக்க, வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கான மரியாதை, உரிய மரியாதையும் அவருக்கான அங்கீகாரமும் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு பின்னாடி தான் இருந்து இது பண்ணுறாரே தவிர, இன்றைக்கு கூட நடைப்பயணம் ஜோடோ யாத்திரையெல்லாம் போனப்போ பார்த்துருக்கோம். தனிப்பட்ட ஒரு ராகுல் காந்தியாக, ஒரு எம்பியாக அவர் சென்று கொண்டிருந்தார். அந்த அதற்கான மரியாதையை இந்தியா முழுக்க நம்ம பார்த்தோம். அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரை சென்ற பொழுது இந்திய ஒற்றுமை பயணம் என்று சொன்னப்போ, அப்போ கூட பெயர் கூட இந்திய ஒற்றுமை பயணம் என்று தான் வைத்து சென்று கொண்டிருந்தார். சென்ற பொழுது இந்தியா முழுக்க இருந்த வரவேற்பை பார்த்தோம். இன்றைக்கெல்லாம் சொகுசு பேருந்தில் பயணம் செய்கிறது, பாத யாத்திரைன்னு சொல்லிவிட்டு பயணம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொகுசு பேருந்தில் போகிறவங்கலாம் பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ரதை அந்தக்கு அத்வானி கொண்டு சென்ற ரத யாத்திரை எப்படி எல்லா இடங்களிலும் கலவரத்தை விளைவித்தது, எங்கள் பகுதிக்கு வராதிங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவரை வேண்டுகோள் விடுத்ததெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி எங்கள் பகுதிக்கு வாங்கன்னு சொல்லி வெற்றி பெறுவது வேறு. அதைத்தான் ரவீந்திரநாத் சார் கூட சொன்னார், ஹிட்லரும் எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சு வந்தார். ஹிட்லர் ஒன்றும் அவர் சர்வாதிகாரமாக இராணுவ ஆட்சி மூலமாக வரல. ஹிட்லர் வந்து அதிகாரத்திற்கு வந்ததும் எலெக்ஷன் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் பெரும்பான்மையாக வந்தார் அவர். ஆனால் அவருக்கான முடிவு என்ன? பக்கத்தில் ராஜபக்சே எலெக்ஷனில் தான் வந்தார், ரெண்டு எலெக்ஷனில் வந்தார், பெரும்பான்மையாக வந்தார். உலக அளவில் குற்றச்சாட்டு இருந்தாலும் பெரும்பான்மையாக வந்தார். அவருக்கான முடிவு என்ன? நீங்கள் 2024 இந்தியா கூட்டமைப்பு எல்லாம் இருந்தாலும் அடுத்து ஒரு 3 மாநில தேர்தல் ஒரு ஆசிட் டெஸ்ட் ஒன்று இருக்கு கண்டிப்பாக. அதுலேயும் அதில் குறிப்பாக காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் கண்டிப்பாக பெரு வெற்றி பெறுவோம். இன்றைக்கே மத்திய பிரதேசத்துலலாம் தேர்தல் கருத்து கணிப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்நாடகாவிலேயே நீங்கள் சொன்னீங்க, மோடி அவர்கள் வந்து அவருக்கான, நீங்கள் இதே நீங்கள் இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். நீங்கள் ராகுல் காந்தியை சொன்னீங்கல்ல, வெற்றி பெற்றால் வந்து ராகுல் காந்தி கிரெடிட் கொடுக்குறதும் தோல்வி அடைந்தால் வேறு ஃபேக்டரை சொல்கிறதும் சொன்னீங்க. அதே தானே இன்றைக்கி கர்நாடகா தோல்வியை ஏற்றுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரா மோடி? இல்லையே. என்ன எனக்கா எனக்கு ஓட்டு போடுங்கள் தானே கர்நாடகாவில் கேட்டார். அங்கே இப்போ தோல்வி அடைஞ்ச உடனே என்ன சொன்னார்? இல்லையே, அவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளையே, அங்கே உள்ள லோக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ராகுல் அப்படின்னா மோடிக்கு ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பு? கண்டிப்பாக இருக்குது, அவங்க நேரு ஃபேமிலி மேலேயே ஒரு அச்சம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ராகுல் என்ற அச்சம்னா என்ன காரணம் அதை இந்த கேஸ்லேயும் பொருத்தி பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் அதானி குறித்து கேள்வி எழுப்புகிறார். ஒரு வருடம் தூங்கி கொண்டிருந்த வழக்கை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பி அந்த கேஸில் இந்த அந்த வழக்கில் வந்து அவருக்கு தண்டனை பெற்று தரப்படுகிறது. எந்த வழக்கில் இவருக்கு தண்டனை பெற்று தர முடியும் என்று பார்க்கிறார்கள். ஒரு 4-5 வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை சூரத்தில் போடப்பட்ட வழக்கை மீண்டும் எடுக்கிறார்கள். ஏன்னா அவரே அந்த வழக்கை வாபஸ் வாங்கின வழக்கு அது. அந்த வழக்கை வித்ட்ரா பண்ண சொல்லி சூரத் உயர்நீதிமன்றத்தில் போட்டவரே புருணேஷ் மேடுவே அப்பீல் பண்ணார். ஆனால் அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணி மறுபடியும் கேஸை நடத்தி அந்த வழக்கில் தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். இன்னொரு குறிப்பு என்னென்னா, தண்டனை கொடுத்த அந்த நீதிபதிக்கு பதவி உயர்வு தரப்பட்டு அந்த இடத்துல தான் அதுவும் வந்து அந்த 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 தீர்ப்பு கொடுத்த
அந்த அவருக்குன்னே பதவி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேசும்போது இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் தான் நீதி கிடைக்குது, நீதி கதவை தட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது அதுதான் நம்ம சூசியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நமக்கு வந்தால் அந்த ரத்தம் அடுத்தவங்க இல்லை மாவட்ட அந்த மாவட்ட நீதிபதிக்கு பதவி உயர்வு, அந்த சூரத் கோர்ட் நீதிபதிக்கு பதவி உயர்வு அளித்து அது சட்டவிரோதம் சுப்ரீம் கோர்ட்டாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அது அது உறுதியாக இருக்குல்ல அவங்க ஆக இவர்கள் வந்து இந்த பதவி இந்த தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த ராகுல் காந்தி வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே செய்யக்கூடிய விஷயமா? கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்பது ஒன்று, இரண்டாவது அவர் இனிமேலும் போட்டி போடக்கூடாது என்ற உள்நோக்கமும் அவர்களுக்கு. அதைதான் இரண்டாண்டு தண்டனை என்பது அதைத்தான் உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கு. அவர் பாராளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடருக்கு வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்களோட எண்ணம் அடுத்த தேர்தலிலும் போட்டி போடக்கூடாது, இனிமேல் தேர்தல் அரசியலில் அவர் ஈடுபடக்கூடாது, அவரை அவரை வந்து இந்த தேர்தல் உரம் கட்ட வேண்டும். சுருக்கம் ஒரே கேள்வி கேட்டு முடிச்சு, ரஞ்சித் போன சுற்றுல சொன்னதை பல பாஜகவை சேர்ந்தவர்கள் ட்விட்டர் போன்ற பதிவுகளில் போட்டுட்ருக்காங்க. அதில் குறிப்பாக சொன்னோன்னு பார்த்தா எங்களுடைய ஸ்டார் கேம்பெயினர் ராகுல் காந்தி அவர் தான் ரெண்டு தேர்தலாக மோடிக்கு எதிராக இருந்தார் 14-19, நாங்கள் தொடர்ந்து மேலே மேலே ஜெயிச்சுட்டு இருந்தோம், வெல்கம் வி வெல்கம் ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கேம்பெயினுக்காக நிறைய செலவு பண்ணாங்க அவங்க. பாஜக வந்து ராகுல் காந்திக்கு எதிரான கேம்பெயினுக்காக பல 1000 கோடிகள் செலவு பண்ணாங்க. அதெல்லாம் அவர்கள் வீணாக போயிடுச்சுன்றது அதை பற்றி கேர் பண்ணல. இன்றைக்கி இந்திய ஒற்றுமை பயணமாகட்டும், கர்நாடக வெற்றியாகட்டும், அதற்கு பிறகு அவர் வெற்றி மேல் வெற்றியாகத்தான் குவித்து கொண்டு போயிருக்கிறார். ஒரு தேர்தல் வெற்றி அமைதி தொகுதியை பற்றி கூட சொன்னார், ஒரு தேர்தல் தோல்வி என்பது மட்டுமே ஒரு தலைவரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும்னு நினைச்சு பண்ணிங்கன்னா அரசியலில் இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது. காமராஜ் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், காமராஜரிலிருந்து பல தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆக ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி என்பது மட்டுமே அந்த தலைவருடைய தகுதியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பது. நான் கர்நாடகாவில் இப்போ மோடிக்கு பொருத்தி பார்ப்போமா? பொருத்தி பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா ஃபேக்டரும் இருக்குது, ஆனாலும் இறுதியாக மோடி பாஜகவிற்கான சரிவு ஆரம்பித்து விட்டது என்பதை மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியும்.